ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான், இட்ஸ் அ பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை, சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா? ஒரு 3 மாதம் சொன்னார். என்னாச்சுண்ணா விளைவு? விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிளிப்புள்ளையை சொல்வது போல், இல்லை இல்லை நான் சொன்னது சரிதான், சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு, என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன். ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடான்னு அந்த ஏதோ ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது, ரகு தாத்தான் இன்டர்நெட்லாம் வருது. அந்தளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சும் இவங்களை வெளியனுப்பிடலாம், இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும், இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி. ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட்டை பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 2024 இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை திறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பால் அவர்களும். இன்றைக்கி அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போகிறாருன்னா, அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போகிறதில்லை, இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாதம் கழித்து இதனுடைய விளைவை பார்ப்பேன், இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தலில். ஸோ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார். இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும், ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும், ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம், என்னடா உடச்சிட்டிங்களாம் பாரு அண்ணே 400 வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணேன்னு உடனே வடிவேல் சொல்லுவோம், அப்பா நான் கூட புதுசுன்னு நினச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த திமுக என்கின்ற 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறாக பீஸ் பீஸாக ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல். அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும், அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது, ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு. இல்லை அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும்னு நான் தெரியாமல் கேட்குறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணையை கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும், அவ்வளோதான். அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி 2 பஜ்ஜி 2 போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சரை. அவர் சொல்லுவார், எனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம், இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க பாரு. அண்ணே இது எப்படின்னே, ஒரு திமுகக்காரன் ஒரு இடத்துல தொலைகிட்டு இருந்தான், நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா தொலைகிட்டு இருக்கேன், ஆனால் சாவியை காணானேன், இங்கே ஏன்ப்பா தொலைவர, சாவி எங்கேப்பா தொலைச்சேன், சாவியை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சேன், இங்கே ஏன்ப்பா தொலைறேன், லைட் இங்கே தானே இருக்குன்னு. அது மாதிரி தான் இது, மேகதாத்துவனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும், எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலாவக்கூடாது. முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறாரு, கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க? இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே, சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா? தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும், அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுகக்காரன் தொலைட்டு இருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.